ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சின்ன ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். குட் ஃப்ரைடேலேருந்து ஈஸ்டருக்குள்ளே ஒரு சின்ன வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வீடியோஸை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஈவினிங் டைம் தான் சர்ச் இருந்துச்சு. சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரயான் குட்டி வந்து ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. நைட்டுக்கு எதுவும் சாப்பாடு எதுவும் செய்யலை. கடையிலேருந்து பரோட்டா வாங்கிட்டோம், டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து எதுவும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் பயங்கர ஹீட்டு எங்களோட ஏரியா. ஈஸ்டர் அன்னைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு வந்து மூணார் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் பிளான் பண்ணலை, ஒரு சமயம் போனாலும் போவோம். அப்படி போகிறதா இருந்தால் அந்த வீடியோவும் இது கூடயே நான் லிங்க் பண்ணுவேன். சனிக்கிழமை மதியமேல்ட்டு 2 மணிக்கு மேலே தான் மூணார் கிளம்பினோம். சர்ச்சில் நாளைக்கு ப்ரேயர் இருக்குது. பஸ்ஸில் தான் போகிறோம் நாங்கள் மூணாருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், போகிற வழியில் உள்ள வீடியோவை. மூணார் போகிற வழியை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில். என்னோட ஹஸ்பண்டுக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். காஃபி குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஏன்குட்டி வந்து பஸ்லேயே நல்லா தூங்கிட்டான், அதனால தூக்கம் மாறலை, அதனால தான் ரொம்ப டல்லாக இருக்கான். லியோ இந்தா இருக்குது, எதை போய் பிடிக்கிற? லியோ இந்தா இருக்குடா, இங்க வா. அப்பசே
ரயான் குட்டி வந்து அங்கேருந்து வர்ற வரைக்கும் இங்கே வர்ற வரைக்கும் சிரிக்க கூட இல்லை. இப்போது லியோவெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர குசி ஆகிட்டான். வீட்டுக்கு பக்கத்தில் வந்தோடனே ஒரே ஓட்டம். வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம். எங்க உங்களுக்கு அடை பாரு. யாருக்கு யாருக்கு குட்டிச்சு அன்னைக்கு காலையில் சர்ச்சு கிளம்பியாச்சு. இனி அப்படியே சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு என்னமோ. சரி போயிட்டு வரோம்.
சான்று பகிரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரோட பெயரால் பாவம் மன்னிப்பு பெறுவர் என்ற இறை வாக்கினார். அர்ச்சகுள்ள ஒரு ஒரு மணி நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் அவனால் இருக்க முடியல, வெளியே போய் விளாடணும் இல்லாட்டி கீழே இறங்கி விளாடணும். ஒரே அழுக பின்ன வெளியே தூக்கிட்டு வந்துட்டேன். பாவங்கள் நீக்கீடும் தெய்வத்தின் என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தா அவளை மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப போறோம் வீட்டுக்கு. ஈஸ்டர் ஸ்பெஷல் சாப்பாடு செய்யற வீடியோலாம் நான் எடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ நான் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, தந்தூரி சிக்கன், மட்டன் லிவர் ஃப்ரை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.